பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் நடத்தி வந்த கர்த்தர் மாறாதவர், பெரியவர். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். அதே போல் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்களும் ஒரு ஊழிய பங்காளராக, ஊழிய காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப பங்காளராக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. அது என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ராஜாவின் பிறப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் 600 முன்பாகவே வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தை என்ன? இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்தது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது. வெளிச்சத்தை காண்கிற கூட்டம் அவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்றால் வெளிச்சத்தை அனுபவிக்கிற கூட்டம். இதனால் மிக முக்கியமான ஆசீர்வாதம், மரண பயம் நீங்குகிறது. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இந்த காரியம் சம்பவித்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தில் இல்லை, அவர் ஆவியாய் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மேல் தங்கியிருக்கிறார், நம்முடைய வீடுகளிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர், ஆழ்தத்துவமானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவுவாரானால் இந்த மரண பயம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல, எங்கெங்கெல்லாம் இருள் போல தோன்றுகிறதோ உடனே நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைச்சால் பாதை உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்தில் மரண இருளெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு விடுவார். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. நம்புங்க, விசுவாசிங்க. கடந்த கால தோல்வியை, கடந்த கால நஷ்ட கஷ்டத்தை திரும்ப திங்க் பண்ணாதீங்க, திரும்ப பேசாதீங்க. இனி நடக்க போகிறது உங்களுக்கு நல்லதே நடக்கும். பிரியமானவர்களே, நல்லதே நீங்கள் பேச போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? உங்களையும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண உடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. தேவன் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மரண பயத்தை நீக்கும் ஆவியானவரே, வெளிச்சத்தை பிரகாசிக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து உங்களுடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிற ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மாறாவின் கசப்பு மதுரமானது போல உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்கள் சொல்லாம கொள்ளாம இருந்த இடம் தெரியாம விட்டு போகட்டும் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், ஆமேன். ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இன்றைக்கு நீங்கள் கேட்ட, நீங்கள் ருசித்த அனுபவங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.